இப்படி சுத்திட்டு இருக்கீங்களே, வீட்டுல எல்லாம் கேட்க மாட்டாங்களா அம்மா அப்பாலாம்? எங்க அம்மா எல்லாம் என்ன எதுவுமே கேட்க மாட்டாங்க. இன்னைய வரையும் எங்க அம்மா என்ன பண்ற, ஏது பண்ற, எவ்வளவு சம்பாதிக்கிற ஒரு வார்த்தை கேட்டது இல்லைங்க. எங்க இருந்தாலும் நல்லா இருப்பா அப்படின்னு சொல்ற ஒரே ஒரு தெய்வம் அம்மா மட்டும்தான். ஹலோ சார், மொபைல் தருங்களா? நான் வீட்டுக்கு கால் பண்ணி தரேன், பிரச்சனை வீட்டில். ஆ, நம்பரா 89 கொடுங்க. சிம் ஒன்றா ரெண்டாங்க? ஒன்றா. நான் தான்டா பேசுகிறேன், கோவத்தில் அந்த ஃபோனை வேறு எடுக்காமட்டான். அது இப்போ இந்த ஃபோனை மட்டும் எடுத்தா அந்த கொடுத்துருப்போம். நான் அதுக்கு மேலே வீட்டுக்கு வரமாட்டேன். தேங்க்ஸுங்க. ரொம்ப வீட்டில் மதிக்க கூட மாட்டேறாங்க என்ன. இல்லைங்க, நான் ஒன்று சொல்கிறேங்க, அது தப்பாக ரைட்டாக நீங்கள் மட்டும் சொல்லுங்கள். என் ஊரில் எல்லாருமே என் வயசுலலாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆ, எனக்கு 21 தாங்க, அது 21 ஆகுதுங்க. என் ஊரில் எல்லாரும் கல்யாணம் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி நீங்கள் சொல்லிட்டு வைக்க மாட்டாங்க சொல்கிறாங்க இவங்க. அதனால் நான் எந்த வேலையும் பார்க்குறங்க, சும்மா அப்படியே சுற்றிட்டு தான் இருக்கேன். கல்யாணத்துக்கும் வேலைக்கு என்னங்க சம்மந்தம்? ஆ, என் பேர் சீனுங்க, டண்டனக்கா சீனு. டண்டனக்கானா தெரியாதுங்க. நாங்கள் ஒரு டண்டனக்கா எங்களோட கம்பெனி, நாங்கள் ஒரு வச்சுருக்கோம், ஒரு பெரிய கம்பெனி. டான்ஸ்? ஆமாங்க, டான்ஸ். அப்போ பார்த்துருக்கீங்களா எங்கள் கம்பெனி? நாங்கள் பெரிய கம்பெனி வச்சுருந்தாங்க, டண்டனக்கா கம்பெனி. ஒரு கம்பெனி ஏங்க சிரிக்கிறீங்கயா? டண்டனக்கானு தெரியாதா? இப்படி கையை வச்சுட்டு இப்படி குத்து குத்தும் குத்துவோம், அதான் டண்டனக்கா டண்டனக்கான்னு கூட்டு குத்துவோம். அது நல்ல ஃபேமஸுங்க, நல்ல ரீச். பார்க்கலையா இப்போ நீங்கள்? அடையாங்க, இந்த காலத்துல அந்த டான்ஸ்லாம் நீங்கள் பார்க்க சொன்னாங்க. டண்டனக்கா கம்பெனி, டான்ஸ் கம்பெனிங்க. டான்ஸ் டான்ஸ் இப்போ மூமெண்ட்லாம் வேறு மாதிரி போடுவேன். இப்படி காலை வளர்ந்து நம்ம வந்து இந்தமாதிரி காலை இப்படி இப்படி நெளிச்சு நெளிச்சுலாங்கிறாங்களா, அந்தமாதிரி ஸ்டெப்லாம் கிடையாது. நம்மளோட ஸ்டெப்பு ஒரே ஸ்டெப்பு தான், இப்படி கையை தூக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு புடு குத்துவோம். ஆமாங்க, கம்பெனி ஸ்டெப்புன்னு ஒரு ஸ்டெப்பு வச்சு புடு குத்துவோம். அது வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ். கூட பிறந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருமே நிறைய பேர்னா ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. 4 பேர். அவங்க எல்லாருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. அண்ணனுக்கு அண்ணன் ஒரு அண்ணன் இருக்கான், அண்ணன் ஒரு அண்ணன் இருக்கான், அவனுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணல. அண்ணன் இருக்காங்கல்ல, அண்ணன் இருக்கும்போது நீங்கள் எப்படி இது பண்ணுங்க, தப்பு இல்லை? அண்ணன் அப்படி அவனுக்கு வயசாகிட்டே போகுது, அவன் கல்யாணம் பண்ண மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான். அப்படி நானும் வயசாக நானும் கிழவனா குச்சி கொண்டு போய் நேராக பார்ப்பாங்களா? நீங்களே எடுத்துங்க, ஒரு குச்சி கொண்டு கிழவனை போய் நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்க. ரொம்ப சீக்கிரமாக பண்ணிக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது. 21 வயசு தானே? 21 வயசு தான். நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகல, வரும்போது என் தம்பி முகமா தெரிஞ்சீங்க, அதனாலதான் உங்களே நம்பி வந்தேன். செல்லு கொடுத்தீங்க, ஒருவேளை சோறு கூட போட மாட்டீங்க நீங்க. ஒருவேளை சோறு போட, மூணு வேலையெல்லாம் போட முடியாது. மூணு வேலையெல்லாம் வேணாங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு வேலை போடுங்க, நான் பக்கத்து ஊரில் போய் நேஷோ ஒரு வேலை வாங்கி கொடுத்துருங்க. எனக்கு சோறு போடுறதே பெரிய விஷயம் எங்கள் வீட்டில். ஓ, நீங்கள் அந்த கேஸில் தான் இருக்கீங்களா? அப்புறம் உங்களை மாதிரிலாம் மோசம் இல்லைங்க. ஆ, இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? படிச்சுட்டுருக்கேன். என்ன படிக்கிறீங்க? டிகிரி. டிகிரி படிச்சு என்னங்க பண்றது? பிடிச்ச வேலையை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா வந்து போறதை விட்டுட்டு படிப்பு படிப்புன்னு ஏங்க? முடிச்சுட்டு போறதுக்குள்ள எல்லாம் வயசாயிடுங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அது தெரியுங்களா, இந்த சமுதாயமே அப்படிதான். நீ படி படின்னு 3 வருஷம் படிக்க வச்சுட்டியா, அதுக்கப்புறம் ஒரு பொண்ணோட கனவு, உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும். நீங்க எப்படியா இருந்தா உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும்ல, எப்படியா இருந்தா ஒரு ஆயாவாங்க. கனவு இல்லைங்க, இப்படிதான் வயசான ஆயாவை தானே ஆக போறீங்க. ஆயாவை இவங்க ஆக்கிடுவாங்க. நம்ம சமுதாயத்துல அப்படித்தான் இடிப்புங்கிறது. எதுக்கு படிக்கிறீங்க, வேஸ்டா? நாலேஜுங்கிறது அப்ப ஒருத்தரை பார்த்து கத்துக்கிறதாங்க நாலேஜ். படிச்சுதான் நாலேஜ் வரணும் கிடையாது, ஒருத்தரை பார்த்து கத்துக்கிறதா நாலேஜ். எக்ஸ்பீரியன்ஸ் படிப்பு. சரி, நீங்க படிச்ச படிப்புக்கு இப்ப என்ன, நீங்க உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க படிச்ச படிப்புக்கு உங்களுக்கு என்ன தெரியும்?
படிக்கிறது சம்பந்தமா தெரியும் எனக்கு. ஏதோ என்ன படிக்கிறீங்க என்ன சம்பந்தமா படிச்சிருக்கு தெரியும் உங்களுக்கு. அதை பத்தி ஏதாவது இப்போ ஒரு டாக்டர் படிச்சாங்கன்னா எனக்கு வந்து. இப்போ நான் எதுக்கு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லணும்? இல்லைங்க, மக்கள்லாம் முட்டாளா இருக்கிறாங்க, அதை மாதிரி நீங்க முட்டாள ஆயிடாதீங்கிறோம். நீங்க வந்து புத்திசாலியா இருங்க. நீங்க அதனாலதான் நான் பள்ளிக்கூடமே போகாம 12th முடிச்சு உடையாந்துட்டேன். எங்க அம்மா எல்லாம் என்ன எதுவுமே கேட்க மாட்டாங்க. இன்னைய வரையும் எங்க அம்மா என்ன பண்ற, ஏது பண்ற, எவ்வளவு சம்பாதிக்கிற ஒரு வார்த்தை கேட்டது இல்லைங்க. எங்க இருந்தாலும் நல்லா இருப்பா அப்படின்னு சொல்ற ஒரே ஒரு தெய்வம் அம்மா மட்டும்தான். நான் என்ன சொல்றேன், நம்ம ரெண்டு பேரும் போவோம், ஒரு நாடகம் ஆடுவோம். என்ன பண்றேன் இப்போ வந்து சொல்லிட்டு வீராப்பா சொல்லிட்டு வந்துக்கிறேன். உன் முறைக்கெல்லாம் ஒரு ஆள் ஒருத்தவங்க கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கார் திட்டி அமைச்சிட்டாங்க. நான் என்ன சொல்றேன், நம்ம நேரம் வீட்டுக்கு போவோம். சாப்பாடை விட சாப்பாடாங்க முக்கியம். உங்களுக்கு இதுதாங்க சும்மா இங்க உட்காருங்க, நான் சொல்றேன் உட்காருங்களேன். உண்மையா இல்லைங்க, நம்ம நெய்ஸா போயிட்டு அவங்கள சொல்லி நெய்ஸா ஏமாத்திட்டு நம்ம முடியாந்துடும். என்ன சொல்லிருக்கேன், நான் சினிமாவில் ஒரு பெரிய ஆள் ஆயிடும்னு சொல்லிட்டு நான் சவால் விட்டுருக்கேன் வீட்டுல. அந்த சவாலை நிறைவேற்றணும். அப்ப என்ன பார்த்தா ஏன் நம்புவாங்களே, நீங்க கொஞ்சம் ஆயா மாதிரி தான் இருக்கீங்க. கொஞ்சம் எங்க ஆயா மாதிரி இருக்கிறீங்க, அதனால தெரிஞ்சிடும் உங்களுக்கு. கொஞ்சம் மேக்கப் மட்டும் போட்டுவாங்க, மேக்கப் போட்டு ஒரு கண்ணாடி கூலிங் கிளாஸை போட்டுக்கிட்டு அந்த அந்த மூஞ்ச மூடிக்கிட்டு நீங்க காரு வாடகை காரு அனுப்பிச்சு விட்றேன். வாடகைக்கு நீங்களே கொடுத்துருங்க. என்ன வாடகை காரம் இப்போ உங்க என்ன காரு வேணும்னு சொல்லுங்க, நான் அமுச்சு விட்டுறேன். மாட்டு வண்டி வரையும் நம்மள்ட்ட இருக்கு. என்ன பார்த்தா உங்களை பார்த்தா என் வாழ்க்கையில் ஒளி விளக்கு ஏற்ற வந்து தெய்வம் மாதிரி இருக்கிறீங்க. நீங்கள் வந்து நான் என்ன சொல்கிறேன், கள்ள நோட்டு இருக்குல்ல, கள்ள நோட்டை அதை வந்து நேசாக நான் ரெடி பண்ணிடுறேன். ரெடி பண்ணி உங்கள்ட்ட கையில் கொடுத்தா நீங்கள் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி சூப்பராக பண்ணுறாருங்க. இவர் உண்மையில என்ன தான் பண்ணுறீங்க, கள்ள நோட்டெல்லாம் சொல்கிறீங்க, உண்மையில என்ன தான் பண்ணுறீங்க? என் மனசு ரொம்ப கஷ்டப்படுது. வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயத்த கத்துக்கணும், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க. உங்களை ஐஏஎஸ் படிக்க சொன்னாலும் வற்புறுத்தி படிக்க சொன்னா படிக்காதீங்க. ஒரு ஆடு மேய்க்கிறீங்களா, இன்ட்ரெஸ்டோட மேய்ங்க, அவ்வளவுதான். தெரியுதா?
வாங்கிட்டோம் அவங்களும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேங்க்யூ, ஹாய் காமிச்சிருங்க.